நேச்சரை பார்க்கிறதுக்கு வந்து லைக் வில்லேஜஸ்க்கு போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. வாவ் செம்ம ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. வில்லேஜ்ல போய் சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்கு மோனிகா. சூப்பர் செம்ம கலக்கிட்ட. இந்த ஒரு வார்த்தைக்கே இந்த வீடியோ பிச்சுக்குங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி மணி டாக்ஸ். எங்கே இருக்கேன் அப்படின்னா, ஒரு திருத்தணி போகிற வழியில் ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன். அதாவது மார்னிங் கிளம்புறவங்க, கோயில் கிளம்புறவங்க, லஞ்ச் போகிறவங்க, ஈவினிங் போகிறவங்க, எதாக இருந்தாலும் சரி சாப்பிடணும் விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஏரியாவெலாம் பைபாஸ் வந்து வெளியே வந்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பார்க் இருக்குது, இலவச ஓய்வு பூங்கா. சாப்பிடுறது எங்க இருக்கு? சாப்பிட்ற பக்கமா? பாத்ரூம் பாத்ரூம் இந்த பக்கம். ஓகே, நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்களா? பார்த்துக்கிறீங்க, கை கால் தண்ணியெலாம் இருக்குது. இந்த பக்கம் திருத்தணி கோயில் போகிறவங்க, திருப்பதி போகலாம், இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம். ஆ, எல்லாம் வராங்களா டெய்லியும்? இப்போ வந்து அவங்க இலவச ஓய்வு பூங்காக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து திருத்தணி போகிறவங்க, திருப்பதி போகிறவங்கலாம் வந்து பசியோடு இருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு இடம் வேணும் அப்படின்னா இந்த பைபாஸ் வந்து கீழே இறங்குங்களா, இந்த இலவச ஓய்வு பூங்கா இருக்கும். பார்த்துக்கிற மன்னர் இருக்கிறாரு, இதெல்லாம் பார்த்துக்கிறோம். நீங்கள் திருப்பதி போகிற உடனே சாப்பிடலான்றாரு. உள்ளே வந்து பெரிய அளவுக்கு பெரிய பார்க் இருக்குது, பாத்ரூமாக இருக்குது. லாஸ்ட்டாக போய் நல்லா சாப்பிட்டு கையை கழுவிட்டு போகலாம். சாப்பாடு இருக்கிற பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டர் பிளேட் போது கொண்டு கொண்டு வச்சு சொல்கிறேன். எவ்வளோ சிக்கனமாக இருக்க போனது அவங்க ஃபுல்லாக இருக்குது. அவங்க கடையை போகிறேன். கம்பல்சரி ஃப்ரீ தான் இது, நீங்கள் பே பண்ணணும் அவசியம் கிடையாது. உள்ளே வந்தீங்கன்னா சூப்பரான லொக்கேஷன். அதாவது உட்காந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா திண்ணைகள்லாம் போட்டு வச்சு அழகாக சாப்பிடலாம். சாப்பிட முடிச்சவங்க கை கழுவதுக்கு ஒரு அருமையான இடங்கள் இருக்குது. பாத்ரூம் போகணும், டாய்லெட் போகணும்னா நல்ல வசதியோட சூப்பரான வெஷன் டாய்லெட்டோட அருமையாக டாய்லெட் இருக்குங்க. அதோட குழந்தைங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஊஞ்சல், சறுக்கு மரம் அப்படின்னு சூப்பரான பொழுதுபோக்கு விஷயம் நிறையவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு பிளசண்ட்டான ஒரு விஷயமாகவே இந்த இடம் இருக்குது. ஆக்சுவலி இது எங்கே இருக்குன்னு சொன்னவங்களுக்கு, திருத்தணிக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பைபாஸ் இறங்கி வந்தீங்கன்னா இலவச ஓய்வு பூங்கான்னு ஒரு அருமையான ஒரு பார்க் இருக்கு. இருக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கு. புண்ணியம் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி இடத்த கட்டினதுக்கு. நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் இங்க வந்து சாப்பிடணும். ஆமா, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் வாட்டர் ஃபெசிலிட்டி தான் நல்லா இருக்கும். பார்க்கு பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம். அது மாதிரி ஃப்ரீயாக ஓப்பனாக தான் இருக்கும். நீ உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? ஆ பிடிச்சிருக்கா. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? இட்லி. இட்லி நல்லா இருக்கா? இங்கே சாப்பிட சூப்பராக இருக்கா? சுற்றி மரங்கள்லாம் நல்லா இருக்கா? உங்கள் பேர் என்ன? ஸ்ரீ ஜாஸ்வி. இந்த ரூட்டில் ஒரு இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்குது. குழந்தைங்களோட வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செம்மையான ஒரு லொக்கேஷனில் வந்து அருமையாக இருக்குது. நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். இதில் ரொம்ப செலவை வந்து மிச்சமாக நிறைய ஹோட்டல்லாம் போய் நிறைய பேர் நம்ம செலவு பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வந்து வீட்டில் வந்து கட்டிட்டு வந்த இட்லி சட்னி அதெல்லாம் கொண்டு வந்துட்டு ஃபேமிலி ரொம்ப கெட்டு வந்து வரவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி பார்க்கில் உட்காந்துட்டு ஜாலியாக ஊஞ்சல் ஆடிக்கிட்டு ரொம்ப சுகமாக ஒரு பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. அருமையான ஒரு பார்க்கு. இலவச ஓய்வு பூங்கா மறக்காமல் யாராவது இந்த வழியில் போகிறீங்களோ இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. திருத்தணிக்கு முன்னாடியே இந்த இடம் இருக்குது. ஆக்சுவலாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் சீசாலாம் இருக்குது. ஸோ குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் சூப்பராக உட்காந்துட்டு சீசா விளையாடலாம். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது.
ஸோ சாமமான ஒரு என்டர்டெய்னிங் பார்க்னா இந்த பூங்கா நான் சொல்லவே ஆவேன். என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு மரங்கள்ங்க வேறு ஒன்றுமே கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவ்வளோ மரங்கள் இருக்குது. வெயில் மோஸ்ட்டாக உள்ளே வரவே வராது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 11:00 ஆக போகுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் உள்ளே பெருசாக வரல. ஏன்னா காரணம் அவ்வளோ மரங்கள் கீழே இருக்கிறதுனால தான். இருக்குங்க இந்த மாதிரிலாம் நம்ம சென்னையில் பார்க்கவே முடியாதுங்க. இங்கே வந்து பார்க்கறது ஒரு புது அனுபவம். இந்த இயற்கை சூழலோட ஒரு லொக்கேஷன் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற அந்த ஒரு 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ இல்லை ஒரு 1/2 hour வேறு லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து கோயில் போகும்போது வந்து மன திருப்தியோட ஒரு நிம்மதியோடு நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஸோ யாராக இருந்தாலும் எந்தெந்த இந்த பக்கம் போகிறவங்க யாராவது மறக்காமல் திருப்பதியோ திருத்தணியோ இந்த வழியாக போகிறவங்க எல்லாமே வந்து இந்த ஓய்வு பூங்காவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க, சாப்பிட்டு போங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பார்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து ஃப்ரீங்க. அதாவது இலவச ஓய்வு பூங்கா நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா இது வந்து ஃப்ரீ, காசு கொடுக்கணுமான்னு கேட்பீங்க, கடையிலே கிடையாது. பட் இங்கே பார்த்துக்கிற ஆயாம்மா தாத்தாமா பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்த சாப்பாடோ இல்லை தேவையான விஷயம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த பராமரிப்பு பண்ணுறதா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்த சுத்தமாக வச்சுப்பாங்க, பராமரிப்பு பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்ட க்ளீன் பண்ண வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து கிட்ட நிறைய பேர் இங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் இதை பார்த்து ஏதாவது கொடுத்தா கொடுக்கலாம், வேறு ஒன்றுமே இது இல்லை. மற்றபடி இந்த கம்ப்ளீட் இதில் வந்து இலவச ஓய்வு பூங்கா. அதான் நம்ம செல்லக்குட்டி குமரா, ஒரு ஹாய் சொல்லுங்க நம்ம யூஎஸ்க்கு. ஹாய். எப்படி இந்த பார்க்கு? இந்த பார்க்கில் ஊஞ்சல் இருக்கு, சறுக்கு பாலம் இருக்கு, அதுக்கப்புறம் உட்கார பிளேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மரம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ண, என்ன மாதிரி விளாண்ட? ஜாலியாக விளாண்ட. ஜாலியாக விளாண்டியா? ஊஞ்சலாக விளாண்டியா? சறுக்கு மரம் விளாண்டியா? சூப்பராக இருக்கா. என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? இட்லி, அதுக்கப்புறம் தேங்காய் வேர்க்கலை சட்னி, இட்லி வேர்க்கலை சட்னி. ஓகே குமரா, இப்போ நீ ஏன் இப்போ இவ்வளோ முடி வச்சிருக்காருன்னு கேட்பீங்கல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ வரப்போகிறது பார்த்தீங்கன்னா திருத்தணி ஸ்பெஷல் போட போகிறேன். அந்த திருத்தணி வீடியோவில் இவர் மொட்டையோட நீங்கள் பார்க்க போகிறீங்க இவரை. ஸோ இவர் வேண்டுதலுக்காக மொட்டை போட போகிறார், இவர் ஒரு அப்பாவும் மொட்டை போட போகிறாங்க. அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ வரப்போகுது, மறக்காமல் பாருங்கள். டாய்லெட்ஸோட வசதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் இடம் எல்லாமே இருக்குது. லேடிஸுக்கு லேடிஸ் தனியாக இருக்குது, ஜென்ஸுக்கு ஜென்ஸ் தனியாக இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை. ஃபேமிலியோட ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கலாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதான் நான் திரும்ப வீடியோ சொல்ல வரேன், ப்ளசண்ட் அண்ட் என்ஜாயபிள். அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பேசின் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ராவல் பண்ணிங்கன்னா செம்ம லொக்கேஷன். இந்த பார்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி லொக்கேஷன் எப்படி இருக்கு? லொக்கேஷன் நல்லா இருக்கு. இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக திருத்தணிக்கு வந்தோம், சாமி கும்பிட்டுட்டு சரிங்க பார்க் இருக்கேன்ட்டு இங்கே வந்தோம். ஆமாம், போட்டிருந்தேன், போட் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ சின்ன பிள்ளைங்க கூட்டியாக இருந்திருக்கிறதுனால, என் கிராண்ட் சில்ட்ரன் கூட்டியாக இருந்ததுனால இங்கே வந்துட்டோம். சொல்லுங்க, எப்படி இருக்குது பார்க்? நல்லா இருக்கு. இஸ் ஃபைண்டிங் அ பிளேஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், கிராஸ் பண்ணும்போது தெரிஞ்சது. ஸோ அதனால கேம் டவுன். நல்லாருக்கு. தேங்க்யூ. நான் நல்லா இருக்கேன். ப்ளசண்டா இருக்குல்ல? ஆமா, ஷேடியா நல்லா இருக்கு. ஆமா, நம்ம ரெகுலரா இங்க வருவோம். ஆமா, இந்த பார்க் பத்தி சொல்லுங்க. இந்த பார்க்குக்கு பார்க்க வந்து ஒருத்தர் சேவை மனப்பான்மையோட ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அவரை பாராட்டணும். இங்கேருந்து திருப்பதி போகிறவங்க, திருத்தணி போகிறவங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸை வரதால், மெட்ராஸ்லேருந்தோ மற்ற இடத்துலேருந்து வரதால் ஒரு ரெஸ்ட்டு தேவை. அவங்களுக்கு இங்கே வந்தாங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கின்னு அழகாக பாத்ரூம் போகிறதோ மற்றதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது.
இதை அவருக்கு பாராட்டலாம் தாராளமாக. அவர் வேற யாரும் அந்த மனசு வரல, இது மாதிரி ஒரு ரெஸ்ட்டு ஒரு பார்க் வைக்கணும், ஒரு இலவச பார்க் வைக்கணும், அங்கங்கே ஒரு ஒரு லெட்ரின் காட்டுறான், பாத்ரூம் காட்டுறான், ரெஸ்ட் ரூம் காட்டுறான், அதுக்கு காசு வாங்குகிறான். இவர் இந்த அளவுக்கு ரெஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பாத்ரூம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது அந்த அளவுக்கு செய்திருக்காருனாக்கா இவரை பாராட்ட வேண்டிய விஷயம். இவரை அவங்கள நாங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக இப்படி தான் வந்துருக்கோம். ஒரு இப்போ காரில் வந்தாலும் வேனில் வந்தாலும் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்து தான் போவோம். இங்கேருந்து திருத்தணி 5 கிலோமீட்ரு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம், மைண்ட் ரிலாக்ஸ்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே சாப்பிடுவோம், செம்மையாக இருக்கும், செம்ம லொக்கேஷன். இதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக நீங்கள் கோயில் போகலாம். அது எப்படி இருக்குது இந்த லொக்கேஷனில் நீங்கள் சாப்பிட்றது பண்ணுறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கு எப்படி எப்படி இருக்குது? என்ன சொல்கிறது ஆ சொல்லுங்கள். நீங்கள் ஹோட்டல் போனால் செலவாகும்ல? ஆமாம். இங்கே எப்படி இருக்குது உங்களுக்கு? இது நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்து இட்லி சட்னி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7-8 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு மேலே வந்து அத்தை தான் வந்து எங்களுக்கு எல்லாருமே வந்து செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தது எல்லாம் சாப்பிட்றது எல்லாமே கிட்டத்தட்ட பண்ணால் செலவு மட்டும் இல்லைங்க. அதாவது தாண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த அன்பு ஒரு பாசம் சொல்லுவோம்ல, எல்லாம் கூட்டு குடும்பமாக உட்காந்து ஒன்றா சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்குது பாருங்க, அது வந்து உண்மையிலேயே அத்தை நம்ம பாராட்டி ஆகணும். சூப்பராக தரும் கலக்குறீங்க நீங்கள். மோனிகா எங்கள் செல்லக்குட்டி மோனிகா போய் சாப்பிடுற ஒரு சுகம் இருக்கு. சூப்பர் செம்ம கலக்கிட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தயவுசெய்து நிறைய வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அண்ட் தென் ஐ சே பை ஃப்ரம் மணி அண்ட் மணி டாக்ஸ்.